எஸ்பி பாலசுப்ரமணியம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவர் கொரோனா தொற்று காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் ஹாஸ்பிட்டலில் இவர் அட்மிட் ஆகும்போது இவருக்கு மைல்டான ஃபீவர் காஃப் தான் சொல்லி எல்லாரும் சொன்னாங்க கூடிய சீக்கிரத்திலே இவர் குணமடைஞ்சிருவாருன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் இவர் யாரும் எதிர்பார்க்காத விதமாக உயிரிழந்தார் இவருடைய இறப்புக்கு நிறைய மக்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க இது தமிழ் சினிமாவுக்கே இல்லை இந்தியா சினிமாவுக்கே ரொம்ப பெரிய இழப்புன்னு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இவருடைய நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க அண்ட் இவர் கூட இருந்த மெமரிஸையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி இவர் இருக்க இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில தாமரப்பாக்கத்தில் இருக்க இவருடைய பண்ணை வீட்லேயே இவரை அடக்கம் செஞ்சாங்க இந்த நிலையில எஸ்பிபி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அவருடைய சகோதரியான எஸ்பி சைலஜா மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டிருக்காங்க மோட்ச தீபம் ஏற்றி அருணாசலேஸ்வரர் வேண்டி எஸ்பி சைலஜா பாடல்களையும் பாடியிருக்காங்க நேத்து எஸ் பி சைலஜாவுடைய ஆகும் நேத்து இந்த வழிபாட்டுல எஸ்பி பி சைலஜாவுடைய கணவரான சுபலேகா சுதாகரும் பங்கேற்றிருக்காரு இவங்களோட சேர்த்து நிறைய சினிமா பின்னணி பாடகர்களும் பங்கேற்றிருக்காங்க யார் யாருனா பாடகர் மனோ அனுராதா ஸ்ரீராம் நடிகர் மயில்சாமி உள்ளிட்ட பலர் இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்காங்க எஸ்பிபி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இவங்க பண்ண வழிபாடு நிறைய பேரோட மனசை நெகிழ வைத்திருக்கு இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சினி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என் பொண்ணை பார்த்து நேராகவே கருப்புமானு என்ன சொல்லிட்டு போனாங்க பொண்ணு கருப்பு கலரால நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அதுக்கு காரணம்